வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த அழகான சாரியோட காட்டன் சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து காட்டன் ப்ளவுஸ் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரன்னிங் ப்ளவுஸு. அது 60 பாயிண்ட் வந்து சுடிதார் மெட்டீரியலில் வந்து ப்ளெயினாக இருந்தது. அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் அலசி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரன்னிங் ப்ளவுஸுன்றதுனால ப்ளவுஸில் இருக்க அளவுக்கு நம்ம கைக்கு கட் பண்ணிட்டோம். ஆனால் இருந்தாலுமே நான் அதிகமாக கட் பண்ணலை, கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து அந்த பிங்க் கலரே கொடுத்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் கைக்கு. ஏன்னா வந்து ரொம்ப அவங்க ஹைட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க, அதனால வந்து நம்ம அதிகமாக கட் பண்ணோன்னா சாரிக்கு பத்தாது அப்படின்றதுக்காக கம்மியாக தான் கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் அந்த பிங்க் கலர் பீஸே கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இது சேம் கலரு நம்ம கைக்கு மட்டும் அந்த பார்டரை கொடுத்துட்டு ஃபுல்லாக பிங்க் கலராக நம்ம தைக்க போகிறோம். என்ன காயம் அப்படின்னா வந்து ரன்னிங் ப்ளவுஸ்னால அது சாரியும் லைட் கலரு, ப்ளவுஸும் லைட் கலரு, நமக்கு எடுக்காது, நல்லாவும் இருக்காது. அதனால் இப்போ ப்ளவுஸ் பேக் சைடு எடுத்திருக்கேன். அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 9.5 இன்ச் வச்சுருக்கேன். பேக் சைடு வந்து ப்ளவுஸை வச்சு பாருங்கள், எந்தளவு உங்களுக்கு உயரம் தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ சாதாரண ஸ்டார் நெக்கு தான், இது எல்லாராலையும் முடியும். நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிசைனே பண்ண போகிறோம் எப்பயும் போல். இது வந்து ஏன் நான் எல்லா ப்ளவுஸ்லேயும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கூட நீங்கள் கேட்கலாம். நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி நமக்கு பைப்பிங் வேணும், தனித்தனியாக அதை ஜாயின் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ணுறேன். எனக்கு வந்து அப்படியே பழகிடுச்சு. ஆனால் சில நாள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தனியாக ஜாயின் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம கழுத்தை வந்து லைனிங் கிளாத்தில் போட்டு தைச்சு திருப்பிடலாம். கேன்வாஸ்லாம் கொடுக்காதீங்க. கேன்வாஸ் கொடுக்காமல் நம்ம வந்து சும்மா நெக்கு மட்டும் அடித்து திருப்பிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்னர் 3 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், சுடிதாருக்குன்னு ட்ரீம் சுடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு சுடிதார் ரொம்ப பிடிக்கும் தைக்கிறதுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பயாச்சும் தேவைப்படும், அதில் நாட்டு டிசைன் சுடிதார் எல்லாமே சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து சுடிதார் வந்து நம்ம ரெடிமேட் சுடிதார் மாதிரி தைக்கிறனால இதுலேயும் ஒன்றா போட்டால் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது, அதிக பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, வேஸ்ட்டாக போயிடுது. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு புதுசு புதுசாக நம்ம டிசைன் பண்ணாலுமே வந்து சுடிதார் வந்து போனாலும் மற்றவங்க போடுற சேனல்லாம் நானும் சுடிதார் பார்க்குறேன், ஆனால் நல்ல வியூஸ் போயிருக்கு, நிறையா பார்க்குறாங்க. அது வந்து ஃபுல் ஃபினிஷிங் கூட காமிக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா கழுத்து மட்டும் அனுப்பிச்சி விட்றாங்க, அதுவே நிறையா பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸுனால் ஃபுல் ஃபினிஷிங் இப்போ ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம காமிக்கிறோமோ அதே மாதிரி தான் சுடிதாருக்கும் காமிக்கிறோம். அப்படி காமிச்சாலுமே வந்து நமக்கு வந்து ஏன், அதாவது வந்து நம்ம எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளில் தான் நம்ம போடணும். அது யாருமே பார்க்கல, பிரயோஜனமே இல்லை அப்படின்றப்ப வந்து நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தனியாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்தை அடித்து திருப்பி நம்ம கையை ஜாயின் பண்ணியாச்சு, சொல்கிற எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி இருந்து நம்ம பைப்பிங்க்கு வந்து சாரி கிளாத்து காட்டன் கிளாத்து கட் பண்ணி உருட்டி அடிச்சிடலாம். வீடியோ கட் பண்ண பாருங்கள். இதில் நாட்டு டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது வந்து நமக்கு இதில் பாசியுமே நான் வித்தியாசமாக வைக்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கட் பண்ண பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. ஏன்னா பாசி வந்து நமக்கு இதுக்கு கோல்டன் கலரும் வைக்க முடியாது, வேறு எந்த கலர் வச்சாலும் எடுக்காது. அதனால் வந்து நான் இந்த பார்டரில் வந்து க்ரீன் கலர் வருது, அந்த க்ரீன் கலருக்கு மேட்சாக வர மாதிரி கண்ணாடி பாசி வைக்கிறேன் நான் என்னோடய வளையல் கலரில். பொறுமையாக உருட்டி தைங்க. பொறுமையாக உருட்டி தைச்சிட்டு வாங்க. அழகாக வருது. ஆனால் வந்து காட்டன் கிளாத்துன்றதுனால பைப்பிங் வந்து செமையாக வருது, ரொம்ப அழகாக அப்படியே தின்னாக உருட்டி ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பைப்பிங்கு.
அந்தந்த கார்னர்கிட்ட மூணு பக்கமும் நிப்பாட்டி திருப்புங்க. இது ப்ளவுஸ் வந்து சில்க் கட்டன்லாம் கிடையாது, காட்டன் ப்ளவுஸ் தான். காட்டன் மெட்டீரியல்லே ப்ளெயினாக இருக்குது, எந்த டிசைனும் இல்லை இதில். இப்போ ஃபுல்லாக நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன், இதில் டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து நாலு பீஸு போதும், இந்த சைடு ரெண்டு, இந்த சைடு ரெண்டு, நாலு பீஸு போதும். நான் அஞ்சு வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து நாலு தான் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம சாரியோட கலரில் டபுளாக கொடுத்து தைக்கிறேன். நான் ரெண்டு கிளாத்து கொடுத்துருக்கேன், ஏன்னா அந்த சாரீ கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது, அதனால் வந்து நான் டபுளாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கொடுத்துட்டு கொஞ்சோன்னு கிளாத்து விட்டு கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டை கட் பண்ணிங்கனாலும் பெரியாது தான். விட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பிங்க் கலரில் இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். நாலு பீஸும் நம்ம தைச்சு, அஞ்சு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் நாலு தான் நமக்கு தேவைப்படும். பிங்க் கலரில் வந்து அரை இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அரை இன்ச்சு போதும், ஏன்னா ரொம்ப விட்டால் நம்ம திருப்பி அடிக்கிறப்ப வந்து சமமாக இருக்கும், அதனால் அரை இன்ச்சு மட்டும் அளவு வச்சுக்கோங்க. அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பலாம். நான் இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து நம்ம அப்படியே மடித்து தைக்கிற மாதிரி பார்த்துருப்போம். நான் பைப்பிங் இது வரைக்கும் நான் பண்ணினதில்லை, இன்றைக்கி தான் நம்ம புதுசாக அந்த டைமண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம பைப்பிங் பண்ணுறோம். ஈஸியாக தான் இருக்குது, எல்லாத்துக்கும் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஓரமாக நம்ம மடித்து விட்டு தைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம், அப்புறம் நீங்கள் திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துலையும் முடிக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் கேப்பு தெரியாது. இப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டு கிளாத்து வரும், நம்ம இப்போ திருப்பிட்டு நம்ம உருட்டி மடித்து தைச்சிடலாம். இது நம்ம உருட்டி தைக்க தேவையில்லை, சும்மா ஒரு தையல் போட்டு விட்டால் போதும். ரொம்ப பட்டையாக வேணாம், நார்மலாக தைச்சிங்கன்னா போதும், ரொம்ப பட்டையாக கொடுக்காதீங்க. இப்போ திருப்பிட்டு நம்ம வந்து அந்தந்த கார்னர்கிட்ட திருப்பிட்டு தைக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நாலு மூளைக்கும் நம்ம நிப்பாட்டி நிப்பாட்டி திருப்பி எடுத்துடலாம். கையில் என்ன பெரிய ஊசி வச்சுக்கோங்க, எந்த இடத்துலேருந்து வந்து பட்டையாக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக்கி விட்டுருங்க பைப்பிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி நாலும் ரெடி பண்ணிட்டேன் நான், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன், இதை அடித்து நம்ம திருப்பிடலாம். இது வந்து நமக்கு நிறைய கிளாத்து கிடைக்கல, கம்மியாக தான் இருந்தது. என்னடா ப்ளவுஸுன்னு சொல்லிட்டீங்க, ப்ளவுஸ்க்கு கட் பண்ணாலும் கட் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்களா? நான் வந்து கொஞ்சம் தேவைப்படுற அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டு மீதி உள்ளதை நான் சாரியிலே ஜாயின் பண்ணி விட்டேன். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, ஹைட்டாகவும் இருப்பாங்க, பாவம் பத்தலைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் சிக்கனமாகவே கிளாத் எடுத்துட்டு ஒரு கால் மீட் ஒரு 30 பாயிண்ட் அளவு மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் நீளமாக. அந்த அளவுலேயே நான் பைப்பிங் பண்ணி டிசைன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அது மீதி இருக்க நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கால் மீட்ரு இருக்கும், அதை நான் சாரியிலே வச்சு ஜாயின் பண்ணி விட்டேன். ஏன்னா இந்த பார்டர் வந்து இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே பார்டர் இருந்துச்சுன்னா நமக்கு அதிகம் தேவைப்படாது. இப்போ ஒரு சைடு மட்டும் நமக்கு பெரிய பார்டர் இருக்கிறதுனால கையோட அளவுக்கு ஓரளவுக்கு கட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த கார்னர்கிட்ட மடிப்பு கொடுத்து தைங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி எடுத்ததுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த தையல் பகுதி வந்து அடியில் போயிடும். அந்தந்த கார்னர்கிட்ட வச்சு தைக்க ஆரம்பிங்க. லைட்டாக மடிப்பு கொடுத்து தைங்க. ஃபுல்லாக நீங்கள் எப்பயும் போலே தைச்சிருங்க, நம்ம அதுக்கப்புறம் டிசைன் பண்ணிக்கலாம். எப்பயும் போலே நம்ம வந்து அதாவது வந்து எங்கேயும் கட் பண்ணாமல் ஃப்ளிட்ஸ் வச்சு எல்லா பக்கமும் தைச்சி எடுத்துடலாம். சப்போஸ் இது வரைக்கும் வருவோம் அப்படின்றத செக் பண்ணுற வேலை கிடையாது, நம்ம எப்பயும் போல் தைச்சி எடுத்துட்டோன்னா வந்து அதுக்கு மேலே நம்ம வச்சு தைச்சிட்டோன்னா ஒன்றுமே தெரியாது. இது வந்து நான் ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் போட்டிருக்கேங்க, பைப்பிங்க்கும் நம்ம இப்போ வைக்கிற கிளாத்துக்கும் 1/2 இன்ச் கேப் போட்டிருக்கேன். இப்போ இது முன்னாடி வரைக்கும் நான் ஒன்று வந்துடுறேன், கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது.
இது கிராஸ் பீஸுன்றதுனால நமக்கு சுருக்க விளையாது, நல்லாவே இருக்கும். ஆனால் ரொம்ப உளுந்து நம்ம திருப்பி எடுக்கிறப்ப நான் பயந்தேன் ரொம்ப சுருங்கி போயிருமான்ட்டு, ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. இது கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், ஒரே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துட்டோம். தைச்சி எடுத்துட்டு இதை நம்ம வச்சு பார்த்துடலாம். வச்சு பார்த்துட்டு சென்டரில் கூடு போட்டிருக்கேன் நான். இப்போ லைட்டாக அந்த சென்டருக்கும் அந்த நம்ம வைக்கிற பீஸுக்கும் லைட்டாக கேப் போட்டு தைங்க. ஒட்டி வச்சிங்கன்னா வந்து எல்லாம் இடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் கேப் போட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த பக்கமும் நம்ம வச்சு தைச்சிடலாம். இப்போ வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே கார்னர் கார்னருக்கு நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக தைச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா பக்கமும் தைச்சிட்டு நம்ம கீழேயும் ரெண்டு பீஸ் வச்சு தைச்சி எடுத்துடலாம். இப்போ கடைசி பீஸ் வச்சிடலாம். இதோடு விட்டிங்கனாலும் நல்லா அழகாக தான் இருக்கும், ஆனால் நம்ம வந்து சைடில் ஏதாவது டிசைன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். இப்படியும் விட்டுறலாம், நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ சென்டரில் வைக்கிறது அப்படியே வந்து சைடில் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணலாம், சைடில் மட்டும் டிசைன் பண்ணலாம் ஸ்டார் நெக் வச்சு, நல்லாயிருக்கும். இப்போ நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஃபினிஷிங் பாருங்கள் செமையாக இருக்குது, இந்த பைப்பிங்கெல்லாம் அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த குட்டி குட்டியாக நான் இந்த பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அகலமும் ஒன்றரை, உயரமும் ஒன்றரை, ரொம்ப எடுத்துக்கலனால குட்டி குட்டியாக தான் வரும், ரொம்ப பெருசு பெருசாக இல்லை. ஏன்னா இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தைக்கணும், அதனால வந்து குட்டி குட்டியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வேறு மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து நம்ம இந்த டிசைனுக்கு வந்து இது மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம சைடில் கொடுக்கணும், வேறு மாதிரி கொடுத்தா நல்லா இருக்காதுன்ட்டு நான் இதுவே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வரைக்கும் தைச்செடுத்துடலாம். முன்னாடி இருந்து இப்போ வந்து நம்ம இந்த இங்கேருந்து நம்ம வச்சுட்டு போகலாம் சரிங்களா. இங்கேருந்து வைங்க. இங்கேருந்து ஏன் நான் வைக்கிறேன்னா, நம்ம வந்து ஃபுல்லாக தொடர்ச்சியாக வச்சா நம்ம மேலேருந்து வச்சுட்டு வரலாம். நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து கேப் விட்டு நம்ம வைக்க போகிறோம். கிளாத்து கம்மியாக இருக்கனால நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம கேப் விட்டு வைக்க போகிறோம். அப்படி இல்லை நீங்கள் அப்படின்னா தள்ளி தள்ளி, அதாவது வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு இடைவெளி விட்டு விட்டு அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் நான் வந்து செட்டு செட்டாக மூணு மூணு இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த நம்ம வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ தைச்சிட்டு அந்த நம்ம மார்க் போடணும் இல்லையா, அந்த இடத்துல ஊசி நிப்பாட்டிட்டு அடுத்த பீஸு கொடுங்க. இப்போ மூணு பீஸ் கொடுத்துடலாம். மூணு பீஸ் கொடுத்துட்டு இது அப்படியே நம்ம வந்து மேலே வரைக்கும் ஒரு நாலு நாலு இடத்துல தான் நமக்கு வர மாதிரி இருக்குது. நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம மேலே வரைக்கும் கொடுத்துடலாம். இப்போ ஷோல்டர்கிட்ட மட்டும் நமக்கு ஒன்று வரும், இதுக்கு தான் நான் சொன்னேன் வந்து இப்போ மேலேருந்து கொடுத்தா நமக்கு கீழே வந்து இடைவெளி வரும், அதனால் கீழேருந்து நம்ம மேலே வரும்போது வந்து மேலே ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் கேப்பு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இதோடு முடிச்சுட்டு நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி நம்ம மூணு பீஸ் கொடுக்குறதும் அது ஒரு அழகு தான். கேப்பு விட்டு இடைவெளி விட்டு நம்ம டிசைன் கொடுக்குறதும் நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கொடுக்கலாம்.
அந்த நம்ம மடிப்பு கொடுத்தோம் இல்லையா அந்த கார்னர்கிட்ட, அது திருப்பி ஒரு தையல் கொண்டு வந்துருங்க. திருப்பிட்டு நம்ம கொண்டுட்டு போயிட்டு வந்தோம்னா அந்த இது வந்து நல்லா தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். 1 இன்ச் அடையில் வச்சுக்கலாம். இப்போ 3 பீஸ் வந்து கொடுத்துட்டு வாங்க. இது வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம், முன்னாடி வந்து 3 இடத்துல வரும். 1 இன்ச் அடையாளப்படுத்திக்கலாம். இது வந்து தனியாக நம்ம தைச்சி மேலே வச்சு நம்ம இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இது ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு லைன் வச்சு தைச்சிட்டு நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒன்று கொடுத்துட்டு அப்படியே முன்னாடி நம்ம முடிச்சிடலாம். இப்போ வந்து அதுலேருந்து நம்ம ஷோல்டருக்கு இந்த பக்கமாக நம்ம வச்சிடலாம் கழுத்துக்கு. இது வந்து முன்னாடி கழுத்து வரைக்கும் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா வந்து நம்ம பேக் சைடு மட்டும் முடிச்சுட்டு ஷோல்டர் தனியாக ஜாயின் பண்ணால் அது தனியாக வந்து அந்த கழுத்து ஓரத்தில் வந்து தனியாக நிற்கும் உங்களுக்கு ஜாயின் பண்ணது, அது நல்லா இருக்காது. சில நேரம் வந்து பிரிஞ்சாலும் சேர்ந்து பிரிஞ்சு போயிடும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ முடிச்சு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 5 கூடை போட்டுக்கலாம். இது லைட் இல்லாமல் நம்மளால் தைக்க முடியாது, கரெக்டாக வராது, அதனால் லைட் போட்டிருக்கேன். 2 நூல் கொடுத்துருக்கேன் நான் மிஷினில், 5 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு தடவை வந்துடலாம். போயிட்டு வந்துடுங்க அவ்வளோதான், ஏன்னா இப்போ வந்து 4 நூல் வந்துடும், உங்களுக்கு வந்து திக்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டு எடுத்துகிட்டு நம்ம பாசி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை ரெடி பண்ணிடலாம், பாசி வச்சுட்டு நாட்டை ரெடி பண்ணிக்கலாம். பாசி வந்து நான் வந்து ஒரு கண்ணாடி பாசியும் ஒரு பிங்க் கலர் பாசியும் கொடுக்குறேன் நான். அழகாக இருந்துச்சு இந்த பாசி கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன் இந்த க்ரீன் கொடுத்தேன்னா நான் அதான் சொன்ன மாதிரி பார்டரில் லைட்டாக க்ரீன் வந்துருந்துச்சு, அதனால க்ரீன் கொடுக்குறேன். ரெண்டு ரெண்டு தடவை குத்திடலாம். இதுக்கு வந்து ஊசி வந்து சின்ன சன்ன ஊசி தான் வாங்கணும், இருக்கிறதுலே மெல்லிசாக இருக்கும் இந்த ஊசியில், நூல் கோர்க்கிறதே பெரிய பாடு தான், நூல் கோர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த மிஷினோட லைட்டை வச்சு அந்த இதை வச்சு தான் கோர்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நம்ம நார்மலாக குக்கி வைக்கிறோம் இல்லையா அந்த ஊசியில் வந்து கோர்க்க முடியல, அந்த ஊசி அந்த ஓட்டை வந்து சின்னதாக இருக்குது. அதாவது பிங்க் கலர் ஊசி இப்போ பாசியில் வந்து போயிடும், நமக்கு அந்த க்ரீன் கலரில் வந்துட்டு போகாது. அதே மாதிரி ஒத்த நூலாக கோர்த்து ரெட்டையாக நம்ம ஒத்திக்கு போட்டு எடுத்துக்கணும், சிங்கிள் நூல் தான் கோர்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடுவில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் பட்டன் வச்சிடலாம். மெட்டீரியல்லே நான் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், அது அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால் வந்து ஸ்டோனில் வந்து பட்டன் இருக்கு இல்லையா அந்த இது நான் வச்சுருக்கேன். அழகாக இருக்குது இந்த பாசி ஒர்க்கு வந்து, முன்னாடி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று நான் கொடுத்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நான் சின்னதாக பட்டன் வச்சுருக்கேன்.
இப்போ வந்து நான் சதுரமாக பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பார்டரை வந்து ரெண்டாக மடித்து நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். ரெண்டாக மடித்து அப்படியே ஒரு தையல் போடுங்க. நல்லா நான் வந்து ஒரு இடத்துல தள்ளி வந்துருச்சு, அதை கவனிக்காமல் நான் போட்டு தைச்சிட்டேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரியாக நம்ம தையல் போட்டுக்கலான்னு. ஏன்னா வந்து நாட்டை அடித்து வந்து திருப்பினதும் இழுத்துருச்சு, அதனால் வந்து நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த பார்டரில் பண்ணுறது மட்டும். இப்போ வந்து சின்னதில் கீழே ஒரு லைன் வந்து கொடுக்கறதுக்காக நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். இது ப்ளவுஸ் பீஸு. பார்டர் வந்து நம்ம அந்த 30 பாயிண்டில் கீழே பார்டர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் இது. ஏன்னா அது சாண்டல் கலர் அவ்வளோதான் முடிஞ்சு, அதனால் இதுலேயே நான் நாட்டு கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ நாட்டு இருந்துச்சு, நம்ம தைச்சிடலாம். இது ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம மேலே ஒரு லைன் நம்ம பார்டர் கொடுத்துட்டு கீழே வந்து ஃப்ளிக்ஸ் வச்சு அது ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்தது. கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு இடத்துல தையல் வரலை, அதனால் வந்து மறுபடியும் அந்த இடத்துல தையல் போட்டுட்டு எடுத்தேன். இப்போ வந்து சரியாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்து ரொம்ப அழகாக அப்படியே ஃபுல் மாதிரி அப்படியே நிற்கும். இது உங்களுக்கு மடங்கவே மடங்காது, அவங்கவும் அவங்காது, அப்படியே டெம்பராக அப்படியே அப்படியே இருக்கும். இதுதான் ப்ளவுஸ் முன்பக்கம். ஆனால் கொக்கி வைக்கல, அப்படியே வந்து மேலே வச்சு வச்சுருக்கேன். இன்னும் கொக்கி மட்டும் வைக்கல, ஏன்னா வந்து டக்குன்னு எடுத்ததுமே வீடியோ எடிட் பண்ணணுன்ட்டு அப்படியே எடுத்துகிட்டே கொக்கி மட்டும் வைக்கணும். இப்போ பார்ட்ரு இதெல்லாம் சேர்த்து செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, கொஞ்சம் லைட் கலர் சாரீ ஆயிடுச்சு, கோல்டன் கலர் சாரீ மாதிரி ஆயிடுச்சு. வேறு கலர்னால் இன்னும் டாப்பில் இருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ளவுஸ்க்கு. இது எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரியே அதுக்கு பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. Thank you, friends.